ஹாய் ஹலோ வணக்கம், நான் உங்கள் பாலாஜி. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ஆக்சுவலாக இது வந்துட்டு அவ்வளோ பெரிய ஃபோனும் கிடையாது, பட் ஒரு லோ பட்ஜெட் ஃபோனில் எல்லாத்துக்குமே ஒரு காமனாக ஈக்குவலாக இருக்கிற ஒரு ஃபோனு, ஒரு நல்லா ரேடியோ அந்த மாதிரி டச் ஃபோன் இல்லாதவங்களுக்கு கொஞ்சம் அன்எஜுகேட்டடாக நிறைய பேர் இருப்பாங்களா, அவங்களுக்கு வந்து இது பெஸ்ட்டான ஃபோனு, பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி உள்ள ஃபோனு, எல்லாருக்குமே வாங்கக்கூடிய அளவுக்கு கொடுத்தவங்க ஒருத்தவங்க மைக்ரோமேக்ஸு. அவங்களோட ஃபோன் ஒன்று தான் ரிவ்யூ பார்க்க போகிறோம். இது என்னென்னா, நான் வந்துட்டு பர்சனலாக இது ஓன் மணியில் எங்கள் மாமா வாங்கின ஃபோனு. என்னென்னா, ஊருக்கு வந்திருந்தாங்க, அவங்க வந்துட்டு ஒரு டச் ஃபோன் வச்சுருக்காங்க, பட் பட்டன் ஃபோன் வச்சுருந்தா அவங்களுக்கு ஈஸியாக இருக்கும் காண்டாக்ட் பண்ணுறதுக்கு, சார்ஜும் ரொம்ப நேரம் நிற்கும் அப்படின்றதுனால இந்த பட்டன் ஃபோன் வாங்கினாங்க. எங்கள் வீட்டுக்கு கீழே தான் அது மைக்ரோமேக்ஸோட ஹோல்சேல் டீலர் இருக்காங்க, அவங்களும் ஒரு வீடியோ நான் பண்ண போகிறேன், அந்த வீடியோ கூடி சீக்கிரம் வரும். ஸோ இந்த ஃபோனோட மாடல் பேர் என்னென்னா, மைக்ரோமேக்ஸ் X382. இந்த மாடல் பேர் X382. இதோட என்னென்ன ஃபியூச்சர்ஸ் இருக்குன்னா, 21 ரீஜனல் லாங்குவேஜ் சப்போர்ட் பண்ணிக்குமா, அப்புறம் 800 MP. 10 ஃபோனுக்கு இது போதும்னு நினைக்கிறேன். இது வந்துட்டு ஒரு இந்த ஃபோன் சார்ஜ் பண்ணால் கிட்டத்தட்ட ஒரு 3 நாள் நிற்கிற அளவுக்கு சார்ஜ் இருக்குது. எங்கள் அம்மாவும் இந்த ஃபோன் பட்டன் ஃபோன் ஒன்று வச்சுருக்காங்க, அவங்க டச் ஃபோன் இல்லைனாலும் ஒரு பட்டன் ஃபோன் வச்சுருக்காங்க, அது வந்துட்டு ஒரு 2-3 நாள் சார்ஜ் நிற்கும் அந்தளவுக்கு. அப்புறம் ஒயர்லெஸ் ரேடியோ, நீங்கள் ஹெட்ஃபோன் போட்டால் தான் பழைய ஃபோன்ஸ்லாம் பட்டன் ஃபோன்ஸ்லாம் எல்லாருக்குமே தெரியும், ஒயர்லெஸ் ஹெட்ஃபோன் தான். ஸோ ஒயர் போட்டால் தான் அந்த ஹெட்ஃபோன்ஸ்லாம் எடுக்கும் ஆண்ட்ராய்டு ரேடியோவில். ஸோ அது இப்போது என்னென்னா, ஒயர் போட்டாமே எடுக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆன்டி தீஃப் மோடு ஒன்று இருக்குது, அப்புறமேட்டு ஆட்டோ கால் ரெக்கார்டும் இருக்குது. வேறு என்ன ஃபியூச்சர்ஸ்லாம் வந்துட்டு, ஸ்க்ரீன் வந்துட்டு 4.5 inches, அப்புறம் ஒயர்லெஸ் எஃப்எம், அதே தான் கூட ஆட்டோ கால், டிஜிட்டல் கேமரா ஒன்று கொடுத்துருக்காங்க. கேமரா இருக்குது, ஆனால் அதில் எந்த அளவுக்கு இருக்குன்னு உங்களுக்கே தெரியும். வீடியோ கால், வீடியோ பார்த்துக்கலாம், மியூசிக் பிளேயரு, டியூயல் சிம்மு, பிரைட் டார்ச் லைட்டு, ஆன்டி இது, 24 ரிலீஜன். சரி ஓகே, இது இப்போ ஓப்பன் பண்ணலாம், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அன்பாக்ஸ் பண்ணிடலாம். ஓகேவா, அன்பாக்ஸ் பண்ணுறதுக்கு வேறு இல்லை, ஒரு பெரிய செலவு டெப்ஸ் அப்படி இப்படிலாம் கிடையாது. ஏன்னா இதில் வந்துட்டு கிளாஸ் கவர் கொடுத்துருந்தாங்க, அந்த கிளாஸ் கவர் நான் இப்போ பிச்சு எடுத்துட்டேன். ஸோ இது வேண்டாம். ஓகேவா, இப்போ வந்து இதில் பெருசாக அன்பாக்ஸ் பண்ணுற அளவுக்குலாம் ஸ்டிக்கர்ஸ்லாம் நிறையவே கொடுக்கல, அழகாக ஈஸியாக ஒரு காம்பாக்டாக ஒரே ஒரு ஸ்டிக்கர் மட்டும் தான் கொடுத்துருக்காங்க, அது ஈஸியாக. ஆனால் கத்தி நல்லா இல்லையா? இப்போ இந்த கத்தியாது, இது வந்து எப்படி சொல்கிறது, லூஸு கத்தி. கிடையாது. ஸோ அதுக்குள்ள இந்த ஃபோனை ஓரமாக எப்படி வச்சுட்டு, எப்படி ஓரமாக இந்த இடத்துல வச்சுட்டு ஃபோனை திறந்ததுக்கப்புறம் உள்ளே என்ன இருக்குன்றதை காட்ட போகிறேன். என்கிட்ட 2 கேமராலாம் இல்லை, அதனால் ஒரே கேமராவில் பண்ணுறதுனால என்னென்ன பண்ண முடியும்ட்டு. ஃபோனில் ஒன்றுமே டிஃப்ரென்ஸாக கொடுக்கல, என்னென்னா இயர்ஃபோனே கொடுக்கல பார்த்துங்க. ஸ்டிக்கரை ஓப்பன் பண்ணால் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஒரு நிமிஷம், சார்ஜர் கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் முன்னாடி வந்துட்டு பட்டன் ஃபோன் வாங்கும்போது எப்படி கொடுப்பாங்கன்னா, யூஎஸ்பி கேபிள் இருக்குல்ல, அந்த யூஎஸ்பி கேபிள் மாதிரி தான் கொடுப்பாங்க. பட் இப்போ வந்துட்டு இப்படி கொடுத்துருக்காங்க, டைரக்ட் கனெக்டிங் கொடுக்குற மாதிரி. இது எத்தனை வோல்ட்டு சார்ஜரு, 5 வோல்ட் சார்ஜரு. ஓகே, அந்த இதுக்கு போதும் இது. அப்புறம் ஒரு பேட்டரி, குட்டியோண்டு பேட்டரி இருக்குது. இது எத்தனை வோல்ட்டு பேட்டரி பிச்சு பார்த்துருவோம், பிச்சு பார்த்துட்டு ஓப்பன் பண்ணிட்டேன். ஓப்பன் பண்ணியாச்சு, பேட்டரிக்கு ஸ்டிக்கர்ஸ் எதுவுமே கொடுக்கல. இது எத்தனை வோல்ட் பேட்டரினா, ஆமாம், 800 MP அந்த இது பேட்டரியோட பவரு, 3.7 வோல்ட் அப்செப்ட் பண்ணிக்கோமா, 5 வோல்ட் சார்ஜர் கொடுக்குறாங்க, பரவாயில்ல என்னென்னு பார்த்துக்கோங்க. ஓப்பன் பண்ணி ஆன் பண்ணி பார்ப்போம். ஆஹா, எனக்கு இதை ஃபோன்லலாம் பிடிக்காது, நெகம் இருந்தால் மட்டும்தான் இதில் ஓப்பன் பண்ண முடியும். நம்மலாம் இப்போது ஸ்லிம் ஸ்ட்ராட்டெலாம் வச்சு பயமாக இருக்கு.
இங்கே பாருங்க, ரெண்டு சிம் போடுற இது கொடுத்துருக்காங்க. மெமரி கார்டு போட்டுக்கலாம் அந்த இடத்துல. அப்புறம் அவ்வளோதான், கேமரா கொடுத்துருக்காங்க. குட்டியோண்டா அழகாக க்யூட்டாக இருக்க கேமரா. இங்கே உள்ளே வந்து ஸ்பீக்கர் கொடுத்துருக்காங்க. இது ஏன்னா நம்ம முன்னாடியே அவுட்டருக்கு சொல்லலைன்னா உள்ளே வந்து காட்டுறதுக்கான தான் உள்ளே ஸ்பீக்கர் கொடுத்துருக்காங்க. ரெண்டு ஸ்பீக்கரு சவுண்டாக தான் இருக்கும், தெரிஞ்சு சவுண்டாக தான் இருக்கும். வெயிட்லெஸ் ஃபோனு. நம்ம ஓப்பனாக சொல்லலாம், இதெல்லாம் நோக்கியா அளவுக்கு ஒரு ஃபோனு வச்சுக்கலாமே. எவ்வளோ தான் நீங்கள் அடித்து தூக்கி போட்டு கீழே உடச்சாலுமே செலவு வந்து இந்த ஃபோனே எனக்கு 1000 தான். செலவு வந்துட்டு 100 ரூபா 150 ரூபா அந்த மாதிரி தான் வந்துடும். ஸோ உங்களுக்கு லாங் யூஸ்க்கு நல்லாவே யூஸ் ஆகும் இந்த மாதிரி ஃபோன்லாம். ஸோ அதை அழுத்தி ஆன் பண்ணிவிடுவோம், ஆன் பண்ணுவோம். ஸ்டிக்கர் தான் இருக்குது அவுட்டர் லுக்கில், ஆன் பண்ணுவோமா? சார்ஜ் இருக்கா இல்லையா நடாது, இப்படி தானே ஆன் பண்ணோம். ஸ்டிக்கர் பிளாக் ஸ்டிக்கர் ஒட்டிட்டாங்களா? ஸ்டிக்கரா இல்லை ஸ்க்ரீனா? ஓகே, ஓ ஃபுல்லாகவே பிளாக் ஸ்டிக்கர். அதனால் எனக்கு ஒன்றுமே தெரில, ஆன் ஆகுதா? ஆன் ஆகலை, சார்ஜ் சுத்தமாக இல்லை. ஸோ அவ்வளோதான் இந்த ஃபோனை பற்றி சொல்லணும்னா. சார்ஜ் இப்போ போட்டுக்கு சொல்ல நான் போயிட்டு, ஏன்னா இது அவசர அவசரமாக உங்கள் வரத்துக்குள்ளே போகிறதுக்குள்ள ஒரு வீடியோ எடுத்தே ஆகணும் அப்படின்ற ஒரு கட்டாயத்துக்காண்டி எடுத்தே ஆகிட்டேன். ஸோ அவ்வளோதான், இந்த வீடியோ எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். இப்போ நம்ம தான் கேமரா அட்ஜஸ்ட். ஐயோ ஹா, அன்றைக்கி வந்துட்டு இது ட்ரைபாட் வேறு உடஞ்சி போச்சு, செம்ம காண்டாயிடுச்சு. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா பிடிக்கலனாலும், எல்லாருமே பட்டன் ஃபோன் யார் யாரெல்லாம் யூஸ் பண்ணியிருக்கீங்கன்னு சொல்லுங்கள். நான் வந்துட்டு நிறையா இதில் சேட்லாம் பண்ணியிருக்கேன், எஸ்எம்எஸ்லாம் திருட்டு எஸ்எம்எஸ்லாம் பண்ணியிருக்கேன் அம்மாக்கு தெரியாமல். ஸோ அந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ்லாம் நிறைய பேர் இருக்கும்னு நினைக்கிறேன். 2K கிட்ஸுக்கு ஸ்டார்டிங் 2000 அந்த ரேஞ்சு, 1999 இருக்கிறவங்க கூட இந்த ஃபோனை யூஸ் பண்ணியிருப்பாங்க. எத்தனை பேர் பட்டன் ஃபோன்லாம் ரொம்ப யூஸ் பண்ணியிருக்கீங்க, அதில் மெசேஜ் அனுப்பிச்சிருக்கீங்க, எத்தனை தடவை நெட் பேக்லாம் போச்சு, நெட் பேக்குன்ற நெட் பேக்லாம். ஆமாம், நானும் பட்டன் ஃபோனில் நெட் பேக்லாம் யூஸ் பண்ணியிருக்கேன். 2G அந்த ஸ்க்ராச் கார்டு மாதிரி இருக்கும், அதெல்லாம் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ யாருக்கெல்லாம் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குன்றதோ மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புகிறேன், ஏன்னா பட்டன் ஃபோன் யூசர்ஸ் யாருமே இல்லாமல் இருந்ததே கிடையாது. எல்லாருமே இது ஆவரேஜ் பீப்புள் யூஸ் பண்ணுற அளவுக்கு தான் இருக்கும் இந்த ஃபோனு. ஸோ இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன், யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன்னு இல்லை. அப்படி தான், லைக் போட்டுவிட்ருங்க, ஷேர் பண்ணிடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்புறம் இன்னொரு நல்ல வீடியோவில் நாளானைக்கு நான் உங்களை பார்க்குறேன். ஏன்னா இந்த வீடியோ நான் இன்றைக்கி எடுக்கிறேன், நாளைக்கு போஸ்ட் பண்ணுவேன், நாளானைக்கு அதை வந்துட்டு இன்னொரு வீடியோ எடுப்போம். ஸோ பாய்.